நரம்புகள், இரத்த குழாய்கள் இதில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள், இரத்த அடைப்புகள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வருது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வெரிகோஸ் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு சிகிச்சை கொடுக்கப்படுது. இந்த சிறப்பு சிகிச்சை டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது. இந்த சிறப்பு சிகிச்சை பற்றி டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டான டாக்டர் சத்யநாராயணன் பேசுவதற்காக நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற இந்த வார்த்தையே புதுசாக இருக்குது, இது எதற்கான ஒரு சிகிச்சை டாக்டர்? இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்றது ரேடியாலஜி ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி. காமன் பீப்புளுக்கு புரியணும்னா அது வந்து ஸ்கேன் டாக்டர்ன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேடியாலஜிஸ்ட்னு புரிஞ்சுப்பாங்க. இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்றது எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், சிடி, எம்ஆர்ஐ இதை வச்சு எப்படி வந்து வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு முயற்சி செஞ்சப்போ தான் இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்ற ஃபீல்டு டெவலப் ஆச்சு. அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1960s 1970s டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. பட் இந்தியாவில் பார்த்தோன்னா லேட் 90s, அதுக்கப்புறம் இப்போ 21st century தான் நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் அவைலபிள் கிடையாது, ஒன்லி செலக்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் இது வந்து செகண்ட் டயர் சிட்டிஸ் தேர்ட் சைட்டி டயர் சிட்டிஸ்க்கெலாம் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை முறை அப்படின்றது உடலில் என்ன மாதிரியான வியாதிகளை சரி செய்வதற்காக பயன்படுத்தும்? இது பல வியாதிகளை இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது கேன்சர் ட்ரீட்மெண்ட், பெயின் மேனேஜ்மெண்ட், இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக ஒரு தீர்வு காணலாம். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உடம்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் மக்களுக்கு அதிகமாக இந்த சிகிச்சை முறை பயன்படுத்தப்படுது டாக்டர்? ரொம்ப காமனாக சொல்லணும்னா வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லலாம். அது வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் சொன்னாலே மக்களுக்கே வந்து ஆக்சுவலாக புரியும், அவங்களே வந்து எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னா வந்து டாக்டர்கிட்ட வருவாங்க. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ஏன் வருதுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நார்மலாக வந்து காலில் பார்த்தோம்னா சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், டீப் வெயின்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டம் உண்டு. நார்மலாக பிளட் ஃப்ளோ வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்லேருந்து டீப் வெயின்ஸுக்கு தான் போகணும். பட் சில காரணங்கள்னால டீப் வெயின்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸுக்கு வந்துடுது. அப்போ வரும்போது இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸுன்றது ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும், அது வந்து பெருசாகி நமக்கு வந்து ஸ்கின்ல பார்க்கும்போது நரம்பு வந்து புடச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், அது பேர் தான் வெரிகோஸ் வெயின்ஸ். இது ரொம்ப காமன் யாருக்குன்னா ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லேபரர்ஸ், டீச்சர்ஸ், கண்டக்டர்ஸ் இவங்களுக்குலாம் இது ரொம்ப காமனாக இருக்கும். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் இது காமன். இது இதனால் டேஞ்சர் என்ன, சம்டைம்ஸ் இது வந்து ஒன்றுமே செய்யாது, பட் அது நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கால் வீக்கம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கால் வீக்கத்துலேருந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புண்ணானதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி கல் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், பொதுவாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு முதல் அறிகுறி எப்படி இருக்கும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது எப்படி ட்ராவல் ஆகும்? வெரிகோஸ் வெயின்ஸுன்றது ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நரம்புகள் வந்து சதையில் தெரிய ஆரம்பிக்கும், அது வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய பெரிய நரம்புகள்லாம் புடச்சிக்கிட்டு நிற்கும், அப்போ தான் வந்து பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பயம் வரும், அப்போ தான் வந்து அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க. நம்ம எல்லா வெரிகோஸ் வெயின்ஸையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பேஷண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். இப்படி தான் இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன நரம்புகள் தெரிய ஆரம்பிக்கும், அப்புறம் அதுவே ரொம்ப பெருசாக புடச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்தது கால் வீக்கம் வரும், அதுக்கப்புறம் கால் சதையெல்லாம் வந்து ரொம்ப திக்காகிடும், கருப்பாக ஆரம்பிக்கும், அப்புறம் புண்ணு ஏற்படும், புண்ணு ஆறவே ஆறாது. இதுதான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸோட கோர்ஸ் இப்படி தான் இருக்கும். இனிஷியல் இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா பேஷண்ட்ஸே சொல்லிடுவாங்க எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது அப்படின்னு. நம் டாக்டர்கிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு எதனால் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு டாப்ளர் பண்ணுவோம் எல்லா பேஷண்ட்ஸுக்கும், அதாவது டீப் வெயின்ஸ் நார்மலாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் டீப் வெயினில் அடப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா பிளட் வந்து டீப் வெயின்ஸில் போகாது, ஸோ எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸுக்கு வந்துடும், அதனால வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். இப்போ சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸுக்கு வர பிளட் தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் காஸ் பண்ணுது. இப்போ டீப் வெயின்ஸ் நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அது இல்லாமல் இந்த டீப் வெயின்ஸுக்கும் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்ளர் பண்ணுவோம். அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்றத டிசைட் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ ரொம்ப சின்ன நரம்பு தான் இருக்குது பேஷண்ட்டுக்கு, இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை எனக்கு அப்படின்னு பேஷண்ட் சொன்னாங்கன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு, தூங்கும்போது காலை வந்து உயர்த்தி வச்சுக்கிறது, கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சது காலில் வந்து இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் சுற்றிட்டோன்னா அந்த வெயின்ஸ் வந்து சின்னதாகிடும். யூஸ்வலாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும், பட் சில பேஷண்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. அந்த பேஷண்ட்ஸில் தான் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகணும். என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ளீரோதெரப்பி, அதாவது ஃபோமுன்னு சொல்லுவோம், அதை வந்து இந்த பெருசாக இருக்கிற நரம்புகளை வந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது வந்து பிளாக் ஆகி சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ
பேஷண்ட்ஸ்க்கு கிளினிக்கலாக வந்து நம்ம பார்க்கும்போது சின்னதாக ஆரம்பிச்சிடும் அந்த இது. அடுத்தது லேசர் அப்ளேஷன், ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன், மைக்ரோவேவ் அப்ளேஷன். இதெல்லாம் என்னென்னா லேசர், மைக்ரோவேவ், ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, ஹீட் ஆஸ் வெல் அஸ் கோல்டு வச்சு நம்ம வந்து அந்த வெயின் செட் டேமேஜ் பண்ணும் பர்மனெண்ட்டாக. பர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயின் வந்து சுருங்கிடும். இது வந்து நம்ம பார்க்கும்போதே, கண்ணுக்கு பார்க்கும்போதே தெரியும் பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்றது. இதுதான் எண்டோவாஸ்குலர் லேசர் அப்ளேஷன் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு இங்கே வெரிகோஸ் வெயின் இருக்குது. அந்த வெரிகோஸ் வெயினில் நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த லேசர் டியூபை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லேசரை ஆன் பண்ணிட்டோன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த இதை பிளாக் பண்ணிடும். ட்ரீட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து பேஷண்ட்ஸுக்கு அனசீஷியா தேவை கிடையாது. பேஷண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க, நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம ப்ரொசீஜர் செய்யலாம். ஏன்னா இது அப்சல்யூட்லி பெயின் ஃப்ரீ. அது இல்லாமல் இது வந்து ஓபி ப்ரொசீஜராக செய்யலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து பிற்காலத்தில் ஒரு பல வருஷம் கழித்து திருப்பி வருது அப்படின்னாலும் நம்ம மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணலாம். இது வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப அட்வான்டேஜான ட்ரீட்மெண்ட். ரொம்ப காமனான டிசீஸ் இது வெரிகோஸ் வெயின்ன்றது, பட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. டாக்டர், இப்போ இடையில வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த டீப் வெயினில் வந்து பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பேர் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட் சீரியஸான கண்டிஷன். அது லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனு பார்த்தோம்னா, லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் கிடையாது, பட் சீரியஸான கண்டிஷன். இந்த மாதிரி டீப் வெயின் த்ராம்போசிஸ் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா, பெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற பேஷண்ட்ஸ், பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ், பேரலிசிஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ், அது இல்லாமல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் நடக்க முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாக்னென்ட் ஆகிடும் காலில். ஸோ ஸ்டாக்னேஷன் வந்துச்சுனாலே அந்த இடத்துல பிளட் கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம நடக்கும்போது தான் காலில் இருக்கிற சதைகள்லாம் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு அனுப்பும். நம்ம படுத்துகிட்டே இருக்கும்போது இந்த காலில் இருக்கிற சதைகள்லாம் வேலை செய்யாது, அதனால பிளட் ஸ்டாக்னேட் ஆகி கிளாட் ஃபார்ம் பண்ணும். ஸோ பேஷண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, வீக்கம் மற்றும் பெயின் அதோட வருவாங்க பேஷண்ட்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளாட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உடஞ்சி லங்ஸுக்கு போயிடும். இந்த காலில் இருக்கிற கிளாட் லங்ஸுக்கு போகும்போது பேஷண்ட்ஸுக்கு வந்து சிவியர் செஸ்ட் பெயினோடு வருவாங்க. அது சின்ன கிளாட்டாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. இதே வந்து ஒரு பெரிய கிளாட் காலில் உடஞ்சி ஹார்ட்டுக்கு தாண்டி லங்ஸுக்கு போயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் அது வந்து லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனாக மாறும். இது வந்து ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் டிவிடியில். அதனால் வந்து டிவிடியை வந்து, அதாவது டீப் வெயின் த்ராம்போசிஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறது நல்லது. என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பிளட் தின்னஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது கையில் ஒரு நரம்பில் அந்த பிளட் தின்னஸ் கொடுத்தோன்னா அது இந்த எங்கே கிளாட் இருக்கோ அங்கே போய் அதை கரெக்ட் ட்ரை பண்ணும். பட் அது எல்லா பேஷண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணுறோன்னா, கெத்திட்டர் டைரக்டட் த்ராம்போலைசிஸ்ன்னு பேர். அதாவது எந்த இரத்த குழாயில் பிளாக் இருக்கோ அந்த இரத்த குழாயை டைரெக்டாக நம்ம வந்து ஒரு டியூப் போட்டு அந்த கிளாட்டுக்குள்ளேயே மருந்தை கொடுக்குறோம். யூஸ்வலாக எப்படி கொடுப்போன்னா கையில் கொடுப்போம். அந்த கையில் கொடுக்குற மருந்து வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட் மூலமாக மற்ற உடம்பு பார்ட்ஸுக்கெலாம் போகும். பட் நம்ம கெத்திட்டர் டைரக்டட் த்ராம்போலைசிஸ் அப்படின்னா அந்த கிளாட் எங்கே இருக்கோ அங்கேயே டைரெக்டாக மருந்தை கொடுத்து அந்த கிளாட்டை வெளியெடுக்க ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். அண்டு இந்த ப்ரொசீஜர் கூட பெயின்லெஸ், நம்ம வந்து பேஷண்ட் அனசீஷியா தேவை கிடையாது, பட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஒரு சிறப்பான சிகிச்சை முறை வந்து டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது. இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற சிகிச்சை முறை வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது? இப்போ நம்ம வெயின் பற்றி பேசணும், வெரிகோஸ் வெயின்ஸ், டீப் வெயின் த்ராம்போசிஸ். அதாவது இப்போ வந்து ஆர்ட்ரி பற்றி பேசலாம், பெரிஃபரல் ஆர்டரியல் அக்ளோசிவ் டிசீஸ். இது வந்து ரொம்ப காமன் இந்தியாவில். ஏன் காமன் அப்படின்னு கேட்டோம்னா, இது முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் போய் அதிகமாக டெபாசிட் ஆகும். எங்கன்னா காலில், கால் ரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் டெபாசிட் ஆகி காலுக்கு ரத்தம் போகாமல் தடுக்கும். அப்போ என்ன ஆகும், பேஷண்ட்ஸுக்கு வந்து அடிக்குவேட் ஆக்சிஜன் காலுக்கு போகாது, அதனால் பேஷண்ட்ஸுக்கு பெயின் வரும். இந்த பெயின் தான் வந்து கிளாடிகேஷன் பெயின் சொல்லுவோம். கிளாடிகேஷன் பெயினா, அந்த பேஷண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா இருப்பான், இப்போ நடக்கிறாங்கன்னா ஒரு 100 meters நடக்கும்போது எனக்கு பெயின் வந்துடும், திருப்பி உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பெயின் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நடப்பாங்க. இதான் கிளாடிகேஷன் பெயின்ட்டு. அது டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆக ஆக 100 meters நடந்தவன் 50 meters அவனுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் 25 meters அதுக்கப்புறம் கால் புண்ணாக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து மேஜர் காம்ப்ளிகேஷன். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். ஸ்டென்ட்டு வைக்கணுமா வைக்கணுமான்றது ஒவ்வொரு பேஷண்ட் கேஸ் டு கேஸ் பேஸில் டிசைட் பண்ணணும். பட் இப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா ஆஞ்சியோகிராம் பண்ணி, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த
பிளட் ஃப்ளோ ரீஸ்டோர் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது கால்களில் வரக்கூடிய ரத்த அடைப்பு பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி பேசும்போது, ரத்த கசிவு ஏற்படும் போது அதில் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எப்படி பயன்படுது? இதுக்கு வந்து நம்ம வந்து எம்பலைசேஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எம்பலைசேஷன்றது ஒரு ரத்த டியூபை அது பிளட் வெஸில் பிளாக் பண்ணுறது தான் எம்பலைசேஷன் சொல்லுவோம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோப்டைசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து யாரில் காமன்னா டிபி வந்தவங்களுக்கு ரொம்ப காமன். அது டிபி வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அந்த லங்ஸ் டேமேஜ் பண்ணிடும். அந்த பேஷண்ட்ஸுக்கு என்னென்னா டிபி வந்து போயிருக்கலாம், அது க்யூர் ஆகிருக்கலாம், பட் அது ஆல்ரெடி லங் டேமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இன்டர்மீடியண்ட்டாக பேஷண்ட்ஸுக்கு வந்து காஃப் இருக்கலாம், சளி வரும், அந்த சளி வரும்போது கூட ரத்தமும் வரலாம். அதுதான் ஹீமோப்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ் அது வந்து 1 ml 2 ml வரலாம், சில பேஷண்ட்ஸ் அது வந்து லைஃப் த்ரெட்னிங்காக கூட வரலாம். அதாவது ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 500 ml 600 ml பிளட் லாஸ் கூட ஏற்படலாம். அப்போ தான் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டோட ரோல் வருது. என்ன பண்ணுவோன்னா சிடி ஸ்கேன் பண்ணுவோம், எந்த லங்கில் டேமேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது அந்த லங்குக்கு டேமேஜ், லங்குக்கு பிளட் சப்ளை பண்ணுற டியூப் எதுன்றது கண்டுபிடிச்சி அதை பிளாக் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பிராங்கியல் ஆர்டரி எம்பலைசேஷன்ன்றது பேர். இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூரா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அந்த ஹீமோப்டைசிஸ்ன்ற கண்டிஷனை டிக்ரீஸ் பண்ணும். ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் அது வந்து எஃபெக்ட் கம்மியாகலாம். இப்போ இந்த பிராங்கியல் எம்பலைசேஷன் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட எய்ம் வந்து அப்போ பேஷண்ட்டு திருப்பியும் ப்ளீட் ஆகக்கூடாது, அந்த பிளட்டு லாஸ் ஆகி பேஷண்ட்டு லைஃபுக்கு எதுவும் டேஞ்சர் வரக்கூடாது, அதுக்கப்புறமா அந்த ரெக்கரன்ஸை வந்து ரொம்ப கம்மியாயிடும். டாக்டர், இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிகிச்சை முறை வந்து குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய ஏதாவது சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறப்பான உதவி செய்யுது அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு ஒரு கண்டிஷன் உண்டு. குழந்தை பிறந்த உடனே பேஷண்ட்ஸுக்கு ப்ளீடிங் ஆகும். பாடியோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த் என்னென்னா அந்த யூட்ரஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருங்க ஆரம்பித்த உடனே பிளட் லாஸ் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். பட் சில பேஷண்ட்ஸில் என்ன ஆகும்னா அந்த பிளட் லாஸ் ஸ்டாப் ஆகாது, மேசிவாக ப்ளீடிங் ஆகும். அப்போ வந்து மருந்து மாத்திரை கொடுப்போம், அதுக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாட்டி யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன்ட்டு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அதாவது யூட்ரஸுக்கு பிளட் சப்ளை பண்ணுற ரத்த டியூப்ஸை நம்ம பிளாக் பண்ணுறது. அதாவது ஒரு கத்தீட்ரு உள்ளே பாஸ் பண்ணி நம்ம வந்து எம்போலிக் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த பிளட் சப்ளை யூட்ரஸுக்கு ஸ்டாப் ஆகிடும், அப்புறம் ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகிடும். இது வந்து முன்னே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும், பட் இந்த காலத்தில் அந்த மாதிரி தேவைப்படாது. யூட்ரினாட்ரி எம்பலைசேஷன் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரிவார்டிங் ப்ரொசீஜர் இது. ரெண்டாவது ஃபைப்ராய்ட்ஸ். ஃபைப்ராய்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப காமனான பிரச்சனை ஃபீமேல்ஸில். சம்டைம்ஸ் நம்ம வேறு எதுக்கோ ஸ்கேன் பண்ணுவோம், பேஷண்ட்ஸுக்கு வந்து யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும். ரொம்ப காமன் சிம்டம்ஸ் என்ன ஃபைப்ராய்ட்ஸுக்குனா, ஒன்று ப்ளீடிங், அவங்க பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கும், அது வந்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் பெயின். மூணாவது, அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும், அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து எப்படி அதை கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் பேஷண்ட்ஸுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்ட்டு. அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி எத்தனை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். எதுக்கு இது தேவைன்னா, யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்னால் அது நான் முன்னே சொன்ன மாதிரி யூட்ரைன் ஆர்ட்ரிஸ், அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த ரெண்டு ஆர்ட்ரிஸுமே நம்ம வந்து எம்பாலிக் ஏஜென்ட்ஸ் மூலமாக பிளாக் பண்ணிட்டால் இந்த ஃபைப்ராய்ட்ஸு வளரதை ஸ்டாப் பண்ணிடலாம். அது வந்து எனி டியூமர் எது இருந்தாலுமே ஆக்சிஜன் தேவை வளர்கிறதுக்கு. நம்ம வந்து இந்த பிளட் டியூப்பில் பிளாக் பண்ணி அந்த ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ண உடனே அதெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பித்தோடனே பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பெயினோ அல்லது ப்ளீடிங் அல்லது இன்ஃபர்டிலிட்டி கூட நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து 25 to 50 ஏஜ் குரூப்ஸ், இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் ரொம்ப காமன். அது இது மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். நான் மற்ற ப்ரொசீஜர் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து அட்மிஷன் தேவை கிடையாது, பெயின் கிடையாது, பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, அனசிஷியா கூட தேவை கிடையாது, கட் ஓப்பன் கிடையாது, பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடந்ததுன்னு கூட தெரியாது. நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் பேஷண்ட்ஸை. அதாவது நீங்கள் யூட்ரஸுக்கு போகிற பிளட்டை வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம பாடியோட நேச்சர் என்னென்னா, ஒரு இடத்துல பிளட்டை பிளாக் பண்ணிட்டோன்னா அது மற்ற இடத்துலேருந்து ரெக்ரூட் பண்ணிக்கும். அதனால் திருப்பி ஃபைப்ராய்ட்ஸ் வளருமானா அப்படி கிடையாது, அதுக்கு தேவையான அளவு அது பிளட் எடுத்துக்கும். பட் இந்த ப்ரொசீஜரோட சக்ஸஸ் ரேட் அப்படியே தான் இருக்கும்.
ஒன்லி ஃபியூ கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் உண்டு இந்த ப்ரொசீஜர் செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஒன்று, ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் இதை நம்ம பண்ண மாட்டோம். ரெண்டாவது, இன்ஃபெக்ஷன் ஏதாவது யூட்ரஸில் இன்ஃபெக்ஷனோ பெல்விஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் நம்ம யூட்ரின் ஆட்ரி எம்ப்ளைசேஷன் பண்ண மாட்டோம். மூணாவது, கேன்சர். கேன்சர் பேஷண்ட்ஸில் யூட்ரின் ஆட்ரி எம்ப்ளைசேஷன் பண்ண மாட்டோம். மற்றபடி எல்லா யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸுக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக கேன்சரில் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பயன்படுத்தா டாக்டர்? ரொம்ப பயன்படும். கேன்சருக்கு வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பாலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம், இன்னொன்று க்யூரேட்டிவ்னு சொல்லுவோம். பாலியேஷன் என்னென்னா, இப்போ ஒரு கேன்சர் இருக்குது பேஷண்ட்டுக்கு, அதை நம்ம க்யூர் பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, க்யூருக்கான ஆப்ஷன் கிடையாது. பட் பேஷண்ட் மிச்சம் இருக்கிற வாழ்நாள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாழணும், அதுதான் வந்து பாலியேஷன்ன்ற பேர். நான் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன், பிலியரி கேன்சர் இருக்குது, அது லிவரில் வரும். அது வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் வரும். ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா, அது ஜாண்டிஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மஞ்சக்காமால். பட் பேஷண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா அரிப்பு. அது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், பேஷண்ட்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ட்ரபுள் பண்ணும். ஸோ அந்த ஜாண்டிஸை ரிலீவ் பண்ணணும். அது எப்படி ரிலீவ் பண்ணணும்னா, பிலியரி ட்ரைனேஜ் ப்ரொசீஜர்ஸ்னு உண்டு. அதாவது பைல் வந்து லிவரில் ப்ரொடியூஸ் ஆகி குடலுக்கு போகும், அது ஒரு டியூப் மூலமாக போகும். அந்த குடல் அந்த டியூப்பில் பிளாக் ஏற்பட்டுருச்சுன்னா அது போகிறதுக்கு வழி கிடையாது, டேரெக்டாக பிளட்டுக்கு போயிடும். அந்த பிளட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஜாண்டிஸ் லெவல் அதிகமாகும் பிளட்டில், பேஷண்ட்ஸுக்கு இந்த அரிப்பெல்லாம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பைலை வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம் டியூப் போட்டு, இல்லாட்டி ஒரு டியூப் போட்டு குடலுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிருவோம். இது பண்ணோன்னா பேஷண்ட்டோட ஜாண்டிஸ் கம்மியாக வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் பிலியரி ட்ரைனேஜ் அண்ட் பிலியரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இப்போ க்யூரேட்டிவ் கேர்னு ஒன்று இருக்குது. கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக? பண்ண முடியும். லங், கிட்னி, லிவர், இது எல்லாத்துலேயுமே கேன்சர் வந்துச்சுன்னா அந்த ஆர்கனில் அது கன்ஃபைண்டாக இருந்துச்சுன்னா மைக்ரோவேவ் அப்ளேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், இது மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது இப்போ லிவர் கேன்சர் எடுத்துப்போம், ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம். சர்ஜரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரெண்டாவது இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக. இப்போ ஒரு லிவர் கேன்சர் ஒரு டியூமர் இருக்குது, அது வந்து பேஷண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு அவர் வந்து ஃபிட் இல்லை, ரொம்ப வயசான பேஷண்ட், லங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அது ஹை ரிஸ்க் அப்படின்ற போது நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக அதை அப்ளேஷன் பண்ணலாம். லங் ரிஸ்க்கு, ஹார்ட் ரிஸ்க்லாம் எலிமினேட் பண்ணிடும். பேஷண்ட்டுக்கு வந்து க்யூரேட்டிவ் ஆப்ஷன் கூட உண்டு. இது பார்த்திங்கன்னா இதுதான் லிவர் கேன்சர். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டி இருக்குது லிவரில். பட் இந்த இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். பட் பேஷண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டாக இல்லை அப்படின்ற போது நம்ம வெளியேந்து ஒரு டியூப் போட்டு இதை அப்ளேஷன்ற ப்ரொசீஜர் மூலமாக கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிடலாம். இது வந்து க்யூரேட்டிவ் ஆகும், அதாவது கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடலாம் அந்த டியூமரையே. சம்டைம்ஸ் என்னென்னா பெருசாக இருக்கும், அப்போ வந்து சர்ஜன் என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை பேர்ன் பண்ணி சைஸை சின்னதாக்கிடுவோம். சின்னதாக்குனதுக்கப்புறம் சர்ஜனால் அதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கீமோதெரப்யூட்டிக் ட்ரக்ஸு இது எல்லாமே வந்து நம்ம கையில் நரம்பு மூலமாக கொடுப்போம் பேஷண்ட்ஸுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 10 சைக்கிள் கீமோதெரப்பி தேவைப்படுது அப்படின்னு வச்சோம்னா, அவங்க ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து கையில் நரம்பு பிடிச்சி கொடுக்கணும். அது வந்து பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கீமோதெரப்யூட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லான ட்ரக்ஸு. என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணிடும் வெயின்ஸு. அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் முதல் வாட்டி கிடைக்கும், ரெண்டாவது வாட்டி இந்த கையில் போடுவாங்க, மூணாவது வாட்டி அவங்களுக்கு வந்து வெயின்ஸ் கிடைக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக கீமோ போர்ட் அப்படின்னு ஒரு டிவைஸ் உண்டு, அதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது எப்படின்னா, ஸ்கின்னுக்கு அடியில். இது வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், பட் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கீமோதெரப்பி சைக்கிள் ஃபுல்லாக 10 சைக்கிள் இருக்குன்னா அது ஃபுல்லாகவுமே அது வந்து அங்கேயே இருக்கலாம், அதில் ஒரு நீடில் உள்ளே வச்சு கொடுத்துருவோம். ஸோ பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டி கீமோதெரப்பிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது இன்ஜெக்ட் மட்டும் பண்ணால் போதும், இன்னொரு வாட்டி நீடில் குத்தணும், இன்னொரு வாட்டி வெயின் கிடைக்கணும், அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், இதை வந்து ஸ்கின்னுக்கு அடியில் வச்சுருவோம். ஸ்கின்லேருந்து அந்த டியூப் வந்து ஸ்கின்னுக்கு அடியிலே போகும், அடியிலே போய் வெயின்குள்ளே போயிடும். அந்த வெயின் அந்த டியூப் வந்து டிப்பு வந்து ஹார்ட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம இங்கே யூஸ்வலாக இந்த கையில் இங்கே கொடுப்போம் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எல்லாம், அது வந்து நேராக ஹார்ட்டுக்கு தான் போகும். பட் இந்த டிவைஸ் மூலமாக கொடுத்துட்டா டைரெக்டாக இங்கே ஹார்ட்டுக்கு போயிடும். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, பேஷண்ட் ஒவ்வொரு வாட்டி ஹாஸ்பிட்டல் வரும்போது திருப்பி நீடில் வச்சு குத்த வேண்டாம். இது கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அது எடுத்துடலாம்,
அதுவும் சிம்பிள் ப்ரொசீஜர். இதெல்லாம் வந்து ஹாஃப் அன் ஹவரில் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர். இன்சர்ஷனும் சரி ரிமூவலும் சரி, இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்க விஷயம். அதெல்லாம் டாக்டர், இப்போ கேன்சர் மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதன் காரணமாக வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் அந்த வலியை இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக குறைக்க முடியுமா? ரெண்டு விதமான பெயின் சொல்லலாம். ஒன்று கேன்சர் ரிலேட்டட் பெயின், இன்னொன்று இந்த போன் அண்ட் ஜாயிண்ட், அதான் மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின் சொல்லலாம். கேன்சர் பெயின் அது ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் அட்வான்ஸ் டிசீஸ், கேன்சர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிடுச்சு அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் நர்வ்ஸை போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடும். அந்த நர்வ்ஸ் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் பெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு போனுக்கு பரவிடுச்சு அந்த கேன்சர் அப்படின்னா அந்த போன் வந்து டேமேஜ் ஆகிடும், அது வந்து பக்கத்தில் இருக்கிற நர்வ்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி அதனால் பெயின் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அதை சுற்றி நிறைய நர்வ்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டொமக்லேருந்து கேன்சர் வந்து அந்த நர்வ்ஸுக்கிட்ட பரவிடுச்சுன்னா அந்த இடத்துல வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஷண்ட்ஸால் நைட் தூங்க முடியாது, அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப மாறி போயிடும். ஸோ இப்போ தான் வந்து ரோல் ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி வருது. அது நம்ம வந்து பாலியேஷன் கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு. அதாவது நம்மளால் கேன்சர் க்யூர் பண்ண முடியாது, பட் அவங்க இருக்கிறனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துட்டு போகணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டமக் கேன்சருக்கு சீலியாக் பிளெக்சஸ் நியூரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து பாடியில் வந்து இந்த இடத்துல தான் இந்த நர்வ்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டமக் வந்து அந்த நர்வ்ஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து அந்த டைரெக்டாக அந்த நர்வ்ஸை நீடில் போட்டு தேவையான மருந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த நர்வ்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும், அதை பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டமக்கில் இருந்த கேன்சர் வந்து இதில் பரவிந்தாலும் அந்த நர்ஸ் டேமேஜ் ஆனதுனால பேஷண்ட்டுக்கு வலி கம்மியாயிடும். இது வந்து முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா பெயின் ரிலீஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், அந்த போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின், வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் உண்டு. பேஷண்ட்டுக்கு வந்து போனில் இருக்க கால்சியம்லாம் கம்மியாகி, எஸ்பெஷலி ஃபீமேல் பேஷண்ட்ஸில் கம்மியானதுக்கப்புறம் போன் வீக் ஆகிடும். எஸ்பெஷலி இந்த வெர்டிப்ரா சொல்லுவோம், ஸ்பைன், அதில் வந்து ஏதாவது வெர்டிப்ரா வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து சிவியர் பெயின் இருக்கும். அந்த டைமில் வெர்டிப்ரோ பிளாஸ்டி, கைஃபோபிளாஸ்டி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, போன் சிமெண்ட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் உண்டு, அதை வந்து இந்த போனில் இன்ஜெக்ட் பண்ணி போனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அதை நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ பேஷண்ட்ஸுக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். மற்ற என்னென்னா, இப்போ இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், பேக் பெயினுக்கு இன்ட்ரா ஃபெசட்டல் இன்ஜெக்ஷன்ஸ், அல்லாமல் இப்போ ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன்ட்டு ஒரு புது ப்ரொசீஜர்ஸ் வருது, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நீ பெயின் பேஷண்ட்ஸுக்கு. பேஷண்ட்ஸ் ரொம்ப சிவியர் பெயினும் இல்லை, மைல்ட் பெயினும் இல்லை, ஒரு இன்டர்மீடியட்டாக பெயின் இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு போக முடியாது. அட்வான்ஸ் டிசீஸ்க்கு மட்டும்தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, மைல்ட் டிசீஸ்க்கு நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கலாம். இந்த இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் வேணும், பட் மெடிசின்ஸ்லாம் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்க மாட்டேங்குது. அந்த டைமில் ஜெனிகுலேட் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன பண்ணுவோன்னா, இந்த மூட்டுக்கு போகிற ரத்த குழாயை பிளாக் பண்ணிவிடுவோம். பிளாக் பண்ணோன்னா அந்த பெயின் ஃபைபர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பெயின் ரிலீஃப் இருக்கும். இது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா, அது ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகும். நம்மளோட எய்ம் வந்து பெயின் ரிலீஃப், அதை நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். நீங்கள் சொன்னீங்க வலிகளை வந்து இந்த ஐஆர் சிகிச்சை மூலமாக வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, டயாலிசிஸில் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எந்த அளவு பயன்படுத்து? ஐஆர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து ஃபிஸ்டுலாக இருக்கும், அது ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலான்ட்டு, அது மூலமாக தான் ரத்தத்தை வெளியெடுத்து மிஷின் மூலமாக ப்யூரிஃபை பண்ணி திருப்பியும் பாடிக்குள்ளே அனுப்புவாங்க. அதுதான் வந்து நார்மலாக கிட்னியோட வேலை, பிளட் ப்யூரிஃபிகேஷன். அதை வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலான்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமாக ப்யூரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலாக யூஸ்வலாக சர்ஜிக்கலாக தான் கிரியேட் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி அதை க்ரியேட் பண்ணிடுவாங்க, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், இந்த ஆர்ட்ரியோ வெயினோ சுருக்கம் ஏற்படும். அப்போ நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி என்ன பண்ணுவோன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவோம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த சுருக்கத்தை ரிலீவ் பண்ணுவோம், அப்போ வந்து திருப்பியும் ஃபங்க்ஷனிங் ஆகும். பட் இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணலாமான்னு கேட்டால் ரிப்பீட்டடாக பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இந்த ஃபிஸ்டுலாக்கு. ஒன்ஸ் பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில். அந்த பேஷண்ட்ஸில் வந்து கேத்தீட்டர் மூலமாக டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அது வெயினஸ் கேத்தீட்டர்னு சொல்லுவாங்க. வீனஸ் கேத்தீட்டர் கழுத்தில் போடுவாங்க, கழுத்தில் வந்து போட்டு அது மூலமாக டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அது வந்து கழுத்தில் போடுற கேத்தீட்டர்ஸ் வந்து 7 நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது, ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி, அது இல்லாமல் அது 7 நாளுக்கு அப்புறம் பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த டைமில் பெர்ம் கேத்துன்னு ஒன்று இருக்குது, பெர்மா கேத்துன்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா டயாலிசிஸ்க்கான ஸ்பெஷலைஸ்ட் கேத்தீட்டர்.
அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீமோ போட் இன்சர்ஷன்ற மாதிரி இதே நெஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், அந்த டியூப் வந்து ஹார்ட்டுக்குள்ளே போயிடும், அது மூலமாக டயாலிசிஸ் பண்ணலாம். இது என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து பல மாதங்கள் வச்சுக்கலாம், நம்ம வந்து 10 நாள் 15 நாள் அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் 6 மாதமோ 8 மாதமோ 1 வருஷம் கூட அந்த டயாலிசிஸ் கேத்தீட்டரை நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். அதாவது சில பேஷண்ட்ஸை ஃபிஸ்டுலாகவே கிடைக்காது, க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டான ஆர்ட்ரியும் வெயினும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பெர்ம் கேத் டயாலிசிஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்றது ரொம்ப வலி இல்லா ஒரு சிகிச்சை அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. பேஷண்ட்ஸ்க்கு பெரிய அளவில் பயனளிக்கக்கூடியது, அதே நேரத்தில் வலி இல்லாத ஒரு சிகிச்சை முறை. இந்த சிறப்பான சிகிச்சை முறை டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டிசீஸுக்கும் நம்ம வந்து இங்கே நவீன முறையில் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர பல வியாதிகளுக்கு வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதை மூலமாக பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு வந்து முக்கியம் என்ன, அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், டிசீஸ் க்யூர் ஆகணும், அது எல்லாமே இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக பண்ணலாம். அந்த மாதிரி சிறப்பான சிகிச்சைகள் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவ்வளவு நேரம் இப்படி ஒரு நவீன சிகிச்சை முறை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பற்றின பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி டாக்டர். Thank you.